வெல்கம் டு குக்கூட் குட்டீஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் நம்ம சமைக்க போகிறதில்ல, சமைச்சு சமைச்சு ரொம்ப போர் அடிச்சனால நம்ம இன்னைக்கு ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஹோட்டல் எல்லாம் அரபிக் கலர் இருக்கனால எங்களுக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் நாங்கள் ஆர்டர் பண்ணோம், நாங்கள் மெயின் டிஷ் என்னென்னா ஒரு பர்மா சிக்கன் சூப் தான். அது எங்கள் ஃபஸ்ட்டு ஃபோட்டோவில் இருக்கிறது தான். அது இங்கே இருக்கிற ஹோட்டல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற மாதிரி இந்த சேர்லாம் வச்சு அந்த மாதிரிலாம் இருக்காது. சில இடத்துல மட்டும் தான் இந்த சேர் வச்சுருக்கோம், சில இடத்துலலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக ரூம் வச்சு தான் இருக்கும். இந்த மாதிரி ரூம் வச்சு ஸ்க்ரீன் வச்சு தான் இருக்கும் ஃபுல்லாக. ஆனால் நம்ம ஊர்லலாம் இந்த மாதிரி கிடையாது. கொஞ்ச நேரம் கழிச்சு நாங்கள் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. நான் சொன்ன அந்த பர்மா சிக்கன் சூப் இதுதான். இது நம்ம ஊரில் ப்ரௌனி தர மாதிரியே நல்லா சூடு பண்ணி ஒரு அட்டையில் வச்சு தராங்க. இது உண்மையிலேயே சாப்பிட்றதுக்கு நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த சட்டி ஏன் இப்படி நெளிஞ்சிருக்கேன்னு எங்களுக்கு உண்மையிலேயே தெரில. இதுக்கு இந்த மாதிரி இருக்கணுன்றதுக்காகவே வேணும்னு எதை போட்டு உருட்டியிருக்காங்களான்னு கூட தெரில. இந்த ரொட்டி தான் சவுதியில் இங்கே நிறையா யூஸ் பண்ணுவாங்க, நிறையா சாப்பிடுவாங்க. இதுதான் அந்த பர்மா சிக்கன் சூப். இந்த சிக்கன் பர்மாலேருந்து வந்துச்சானே எங்களுக்கு உண்மையிலே தெரில. ஆனால் இந்த சிக்கன் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபுல்லாக பிச்சு போட்டு வச்சுருந்தாங்க. இதை இந்த ரொட்டியோடு சாப்பிடும்போது உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. இந்த பவுலை ஃபுல்லாக கல்லில் வச்சு செஞ்சு அதை சுற்றி கம்பிலாம் பிடிச்சிருந்தாங்க. அந்த கம்பி எதுக்கு போட்டிருக்காங்கன்னு எங்களுக்கு தெரில, ஆனால் செம்ம வெயிட்டாக இருந்துச்சு. அப்புறம் கடைசியில் ஒரு குனாஃபாவோட முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.